வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க, அதாவது டயட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயட் சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கம்பு மாவு 1/2 கப், கேழ்வரக மாவு 1/2 கப், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பை அம்மியில் 2 தட்டு தட்டி வச்சுருக்கேன், அப்போ தான் வாசனை நல்லா வரும், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும், உப்பு தேவையான அளவுக்கு, நெய் 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், மாவு பிசையறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த 3 மாவையும் ஒன்றா கலந்து வச்சுப்போம். கோதுமை மாவு 1 கப், இந்த 2 மாவும் சேர்த்து 1 கப், ஸோ மொத்தமாக 2 கப். நம்ம அந்த தண்ணி வந்து 1 கப் எடுத்து வெது வெதுப்பாக ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். 3 மாவையும் ஒன்றா கலந்து வச்சுட்டேன். ஸோ இப்படி நடுவில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அதில் வந்து நல்லெண்ணெய் நெய் 2 விட்டு நல்லா குழச்சிப்போம். குழச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பச்சை மிளகாவையும் சோம்பையும் நம்ம இப்படி போடும்பொழுது சப்பாத்திகளை கொஞ்சம் கனமாக திரட்டினாதான் நமக்கு நல்லாயிருக்கும். இதே நம்ம சோம்பு பவுடராகவும் மிளகா பொடியும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக கலந்துரும், மெல்லிசான சப்பாத்தியாகவே நமக்கு எடுத்துக்கு வரும். ஸோ நமக்கு எப்படி தேவையோ, ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், இன்னொரு மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நல்லா குழச்சிட்டு மாவை நல்லா கலந்துப்போம். இதோட நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த எண்ணெய் நெய் அந்த கலவையை வந்து நல்லா குழச்சி மாவோட நல்லா பிசிறிட்டேன். மஞ்சள் பொடி இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துடலாம், மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன், நான் வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சிக்கிறது. ஸோ தேங்காய் துருவல் அது, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை. ஸோ இதை வந்து நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கலந்துக்கலாம். இன்னொன்று, தேங்காவை இந்த மாதிரி போட்டால் ஒரு வாசை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்து போட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணம் கொடுத்துட்டு அது ஒரு ஃபென்டாஸ்டிக் சுவையோடு இருக்கும். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நல்லா கலந்துட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைய வேண்டியதாக. மசாலாவையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. ஸோ நம்ம அந்த வெது வெதுப்பான 1 கப் தண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம அப்படியே விட்டுட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைவோம். ஏன் அப்படின்னா, கோதுமை மாவோட நமக்கு இன்னும் 2 மாவும் கலந்துருக்கு, அது எவ்வளவு தண்ணி இழுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தண்ணி தளிச்சு தளிச்சு பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைவோம். தண்ணி கொஞ்சம் தேவைனாலும் இன்னும் விட்டுக்கலாம், இல்லை நம்ம 1 கப்பை விட கம்மியாக தேவைப்படுது அப்படின்னாலும் நிறுத்திக்கலாம். ஸோ நான் பிசைஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு தண்ணி தேவைப்படுதுன்றத எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ மாவை நான் நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து எனக்கு எவ்வளவு தண்ணி எடுத்துச்சு, கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளவு எடுத்துச்சு அப்படின்னா, நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 1 கப் தண்ணி. ஸோ நம்மளுடைய மாவு அளவுக்கு கரெக்டாக 1/2 பங்கு தண்ணி வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அந்த மாவு ஊறட்டும். மாவு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ நான் தொட்டு இடுறதுக்காக கோதுமை மாவை இந்த மூடியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாவை வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறமா. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு உருண்டையை எடுத்து நல்லா வந்து கையில் இப்படி அமுக்கிட்டு, ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ட்ரை கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து தோச்சிக்கலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவோட இன்னும் 2 மாவு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நமக்கு இழுவத்தன்மை, அந்த கோதுமை மாவு வந்து நமக்கு நல்ல சப்பாத்தி இடுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். பட் இந்த மாவு 2 இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு இடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராக்ஸ் வரும், அதனால் மெதுவாக நீங்கள் வந்து நல்ல வேகமாக இடாமல் கொஞ்சம் நிதானமாக இடணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால வேகமாக இட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் விழுந்துடும், அதனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக இடலாம். நிதானமாக இட்டு கல் நல்லா காய வச்சு இதை போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் சுட்டு எடுக்கணும். இதை சுற்றி நமக்கு எண்ணெயோ நெய்யோ என்ன வேணாலும் விட்டுக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி இட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல்லில் நான் எண்ணெய் தடவி நல்லா சூடாக்கியாச்சு.
இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை கல்லில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா வாட்டி எடுக்கணும். எப்படின்னா நம்ம எண்ணெய் சுற்றி விட்டுட்டு அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ், கோல்டன் ப்ரௌனில் ரெண்டு பக்கமும் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் இதை நல்லா வாட்டணும். ஸோ ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் நல்ல அயன் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் மிகுந்தது. அதாவது இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம் சத்து ரெண்டுமே ஒன்றா கிடைக்கக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ரேர். அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து கம்பும் கேழ்வரகும். ஸோ இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது 30+ 40+ வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி அவங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தமாக வரக்கூடிய எந்த குறைபாடுகளையும் ஈஸியாக நம்ம வந்து களைஞ்சிடலாம். ஸோ இதை எடுத்து தட்டில் வச்சுருவோம். சூடாக பரிமாறி, அதாவது கார சட்னியோ தேங்காய் சட்னியோ சாம்பாரோ, பட் சூடாக சாப்பிட்ணும். ஏன்னா இதில் சிறுதானியங்கள் கலந்துருக்கிறதுனால நேரம் ஆக ஆக கொஞ்சம் வறட்டுத்தன்மை வந்துடும். ஸோ ஒரு அருமையான சைட் டிஷ்ஷோட ஃபென்டாஸ்டிக்கான டயட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உணவு மட்டும் ஒரு முக்கிய காரணம் இல்லை, அது கூட இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மனநலம். ஸோ மனநலமும் நல்லா இருந்து இந்த மாதிரி உணவு வகைகளும் தெம்பாக இருந்தது அப்படின்னா நாம தாங்க ராஜா, சூப்பராக இருக்கும், லைஃபே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த அவசர யுகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மன இறுக்கங்களை வந்து குறைக்கிறதுல எந்த இசையானாலும் சரி கேட்கறது பாடுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு என்னப்பா பாட போறீங்க? ஒன்றும் புரியல சொல்ல தெரியல கண்ணும் மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே, உச்சந்தலையில உள்ள நரம்புல பத்து வரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே, நெத்தி பொட்டு தெரிக்குது விட்டு விட்டு இறக்க முளைக்குது நெஞ்சு குழி அடைக்குது மானே, மரம் தத்தி தாவியே தறிக்கெட்டு ஓடுது உயிர் ஒன்று சேரவே ஒரு திட்டம் போடுது, ஒன்றும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட அழகுல ஆசை கூடுதே. சூப்பர்பா, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபிஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.